Nakanda Tangam, welcome to Gully Classroom. This is the 7th lecture in Manufacturing Industries. Manufacturing Industries is the 7th lecture in CBSE 10th Standard Geography Chapter 6 Manufacturing Industries. This is the 7th lecture. 7th lecture. Sir, in the 7th lecture, what are we going to do? We are going to study about different types of pollution caused by the manufacturing industries. Manufacturing industries pandra vidavidamana pollution pathi padipom. And the pollution seyala eppadi kattupaduthirathu, how are we controlling it appdinu padipom. Idhu illama we will do a case study. NTPC, National Thermal Power Corporation of India, eppadi pollution control pannudhu. National Thermal Power Corporation of India எப்படி பொல்யூஷனை கட்டுப்படுத்துது அப்படின்னு பார்ப்போம். ரைட் கண்ணா, லெட் அஸ் ஸ்டார்ட் வித் தி டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன் தட் ஆர் காஸ்ட் பை மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் பலவிதமான பொல்யூஷன் காஸ்ட் பண்ணுது. அதுல முக்கியமா ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், தெர்மல் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன். சார், ஏர் பொல்யூஷன் அப்படின்னா காத்து மாசுபடுறது. ஆமாடா கண்ணா, வென் you are releasing pollutants, effluents into the air, dust particles into the air, it causes air pollution. Sir, sir, manufacturing industries eppadi sir air pollution cause pannudhu? It is caused by a high proportion of undesirable gases released into the atmosphere. Atmosphere kulla adhiga pangu, adhiga proportion la undesirable, thevaillada gases ரிலீஸ் ஆயிருது. அப்ப என்ன கிடைக்குது? SO2, CO இதெல்லாம் ரிலீஸ் ஆகும்போது அட்மாஸ்பியர் மாசுபடுது. SO2னா சல்ஃபர் டை ஆக்சைடு, CO னா கார்பன் மோனாக்சைடு. சரி சார், இப்போ ஏர்போன் பார்ட்டிகுலேட்ஸ் ரிலீஸ் ஆகும் இல்ல சார் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து. ஏர்போன் பார்ட்டிகுலேட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ், அதெல்லாம் சாலிட் பார்ட்டிகல்ஸ் தான், ஆனா அவ்வளவு சின்னதா இருக்கும், காத்துல மிதக்கும், டஸ்ட் பார்ட்டிகல் மாதிரி. தோஸ் ஆர் கால்ட் அஸ் ஏர்போன் பார்ட்டிகுலேட்ஸ். காத்து தாங்கி எடுத்து செல்லும் பார்ட்டிகல்ஸ், அதுக்கு பேர் என்ன? ஏர்போன். போர்னா தாங்கிறது, ஏர்போன் பார்ட்டிகுலேட்ஸ். அப்ப அதுல ரெண்டு டைப் பார்ட்டிகுலேட்ஸ் இருக்கு, சாலிடும் இருக்கு லிக்விடும் இருக்குது. லிக்விட் பார்ட்டிகுலேட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ப்ரேஸும் மிஸ்டும். அதுவே சாலிட்ல டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ஸ்மோக் பார்ட்டிகல்ஸ். சரி சார், இந்த ஸ்மோக் பார்ட்டிகல்ஸ் யார் எல்லாம் சார் எமிட் பண்றா? ஸ்மோக் பார்ட்டிகல்ஸ் கெமிக்கல் ஃபேக்டரிஸ், பேப்பர் ஃபேக்டரிஸ், பிரிக் கிளின்ஸ். சார், பிரிக் கிளின்ஸ்னா செங்கல் சுளை, பிரிக் கிளின்ஸ் ரீஃபைனரிஸ், ஸ்மெல்டிங் பிளான்ஸ். ஸ்மெல்டிங்னா அலுமினியம், அலுமினியம் ஸ்மெல்டிங் பிளான்ஸ். படிச்சுமா இல்லையா அலுமினியம் ஸ்மெல்டிங் இண்டஸ்ட்ரி பத்தி? சரி, ரைட். அண்ட் பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூவல்ஸ். ஃபாசில் ஃபியூவல்ஸ் அப்படின்னா என்ன சார்? பெட்ரோலியம், டீசல், கெரசின், இதெல்லாம் எரிக்கிறோம் இல்லையா? பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூவல்ஸ் இன்க்ளூடிங் கோல் ப்ரொடியூசஸ் அ லாட் ஆஃப் ஸ்மோக். ஸ்மோக் மட்டும்தானா, டாக்ஸிக் கேஸஸையுமே ஆக்சிடென்டலா சில தடவை இண்டஸ்ட்ரீஸ் ரிலீஸ் பண்ணிடுது. தீஸ் டாக்ஸிக் கேஸஸ் கேன் பி ஹசார்டஸ், ஆபத்தானதா இருக்கும். அண்ட் தே ஹாவ் லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ், அதிக நாட்கள் அந்த கேஸஸ் அந்த ரிலீஸ் ஆன இடத்துல எஃபெக்ட்ஸ் காட்டும். உதாரணத்துக்கு போபால் கேஸ் ட்ராஜடி, போபால் கேஸ் ட்ராஜடி. சரி சார், ஏர் பொல்யூஷன் யார் யாரையெல்லாம் சார் அஃபெக்ட் பண்ணும்? இட் அஃபெக்ட்ஸ் ஹியூமன் ஹெல்த், அஃபெக்ட் பண்ணுது அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், பில்டிங்ஸ் அண்ட் அட்மாஸ்பியர் ஹாஸ் அ ஹோல். அத்தனையுமே ஏர் பொல்யூஷன் எஃபெக்ட் பண்ணுது. அப்ப ஏர் பொல்யூஷன் அப்படின்னா என்ன? படிப்படியா பார்த்தோம்னா ஹை ப்ரொபோர்ஷன் ஆஃப் அன்டிசரபிள் கேசஸ் ரிலீஸ் ஆகுது, பார்ட்டிகுலேட்ஸ் ரிலீஸ் ஆகுது, ஸ்மோக் ரிலீஸ் ஆகுது, டாக்ஸிக் கேசஸ் லாங் டேர்ம் எஃபெக்ட் காஸ் பண்ணுது, எல்லாத்தையுமே ஆன் த ஹோல் பாதிக்குது. இதெல்லாம் என்ன? ஏர் பொல்யூஷன். சரி சார், இதுக்கு அடுத்ததா என்ன சார் படிக்க போறோம்? வி ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் வாட்டர் பொல்யூஷன். சரி, வாட்டர் பொல்யூஷன்ல யாரு சார் காஸ் பண்றா? ஹூ இஸ் காசிங் வாட்டர் பொல்யூஷன்? இட் இஸ் காஸ்ட் பை ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். அதுல சார் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக், டே கார்பன் சம்பந்தப்பட்ட எல்லா காம்பவுண்டும் ஆர்கானிக் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், கார்பன் சம்பந்தப்படாத எல்லா கெமிக்கல் காம்பவுண்டும் இன்ஆர்கானிக் வேஸ்ட், இன்ஆர்கானிக் வேஸ்ட். இந்த ரெண்டு வேஸ்டுமே மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுது? தேர் டிஸ்சார்ஜிங் இன் டு த ரிவர். ரிவர்ல அப்படியே சுலபமா கலந்து விட்டுறாங்க, இதனால ரிவர் மாசுபடுது. ஆர் என்ன ஆகுது? அசுத்தமாகுது. ரைட் சார், எந்த எந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் மெயின் கல்பிரிட்ஸ், முக்கியமான குற்றவாளிகள், மெயின் கல்பிரிட்ஸ் எந்த எந்த இண்டஸ்ட்ரீஸ் சார்? பேப்பர் இண்டஸ்ட்ரி, பல்ப் இண்டஸ்ட்ரி,
chemical, textile, dyeing, petroleum, refineries, tanneries. Sir, tanneries அப்படினா தோல் சுத்தப்படுத்துறவங்க, தோலை பதப்படுத்துறவங்க அண்ட் எலக்ட்ரோபிளேட்டிங் இண்டஸ்ட்ரீஸ். இத்தனை இண்டஸ்ட்ரீஸும் எப்படிப்பட்ட கழிவுகளை சார் தண்ணியில விடுறாங்க, ஆத்துல கலந்து வா பார்க்கலாம். தே ஆர் லீவிங் டைஸ், டிட்டர்ஜென்ட்ஸ், ஆசிட்ஸ், சால்ட்ஸ், ஹெவி மெட்டல்ஸ் லைக் மெர்குரி அண்ட் லெட், பெஸ்டிசைட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் ஆல்சோ சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ். பெஸ்டிசைட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் ஏகப்பட்ட விஷயத்துல ஆத்துல கலந்து விடுறாங்க. அப்ப இதுல என்ன சார் எச்சா இருக்கு? டிகே ஆகாத கார்பன் இருக்கு. கார்பன் என்ன டேய், பிளாஸ்டிக் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் நிறைய கார்பன் இருக்கு, டிகே ஆகாது. சரி ரைட், அடுத்தது பிளாஸ்டிக்ஸ் அண்ட் எ லாட் ஆஃப் ரப்பர், இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அழுகி போகாது. இதெல்லாம் என்ன பண்ணுது, வாட்டர் பாடிஸ்ல போய் பொல்யூட் பண்ணுது சார். இதெல்லாம் இல்லாம இண்டஸ்ட்ரீஸ் மெஜாரிட்டிய எதை சார் அட்மாஸ்பியர்ல கலந்து விடுது, எதை சார் தண்ணியில கலந்து விடுது, அயர்ன் அண்ட் ஸ்டீல் ஸ்லாக்ஸ கலந்து விடுது. அயர்ன் அண்ட் ஸ்டீல் ஸ்லாக்ஸ்னா அயர்ன் மேனுஃபேக்சர் பண்றாங்க இல்லையா, அப்ப அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல வெளியில வரக்கூடிய ஒரு ஹெவியான காம்போனன்ட், ஒரு வெயிட் அதிகம் உள்ள காம்போனன்ட் பேரு அயர்ன் அண்ட் ஸ்டீல் ஸ்லாக். ஸ்லாக பத்தி இன்னும் டெப்தா எப்ப படிக்க போறோம் சார்? யூ வில் ஸ்டடி இட் இன் பிளஸ் டூ கெமிஸ்ட்ரி. யூ வில் ஸ்டடி இட் இன் பிளஸ் டூ கெமிஸ்ட்ரியில மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது எப்படின்னு படிப்பேன். அப்போ அயர்ன் அண்ட் ஸ்டீல் ஸ்லாக்ஸ் பத்தி படிப்பேன். வேற என்ன சார், பாஸ்போ ஜிப்சம் அதிகமா தண்ணியில கலந்துடுறாங்க. இட் இஸ் அ வேஸ்ட் மெட்டீரியல் இன் ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரி. பாஸ்போ ஜிப்சம் ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரியில ஒரு வேஸ்ட் மெட்டீரியல். ஃப்ளை ஆஷ் கலந்துடுறாங்க. ஃப்ளை ஆஷ்னா என்ன சார், டே கோலை பேர்ன் பண்றோம் இல்லையா, தெர்மல் இண்டஸ்ட்ரியில கோலை பேர்ன் பண்ணி தானே ஹீட் எடுத்து தானே எலக்ட்ரிசிட்டியா மாற்றுறோம். கோலை பேர்ன் பண்ணி அந்த ஹீட்டை எடுத்து தண்ணியை சூடு பண்ணி அதை வச்சு டர்பைனை நவுத்தி அதுல இருந்து தான் எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறோம். அப்போ அதுல ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னா ஃப்ளை ஆஷ், பொடி பொடியா துகள் துகளா இருக்கிற சாம்பலுக்கு பேரு. நல்லா கவனி, ஆஷ்னாலே சாம்பல் தானடா, ஃப்ளை ஆஷ்னா சுலபமாக பறக்கக்கூடிய சாம்பல், ஃப்ளை ஆஷ். அப்ப இது மூணு, ஃப்ளை ஆஷ், பாஸ்போ ஜிப்சம், அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எல்லாம் மேஜர், சாரி அயர்ன் அண்ட் ஸ்டீல் ஸ்லாக்ஸ் எல்லாம், ஃப்ளை ஆஷ், பாஸ்போ ஜிப்சம், அயர்ன் அண்ட் ஸ்டீல் ஸ்லாக்ஸ் எல்லாம் மேஜர் சாலிட் வேஸ்ட். என்ன தங்கம், மேஜர் சாலிட் வேஸ்ட். இவ்வளவு தாண்டா வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் பொல்யூஷனை தொட்டோம், ஆர்கானிக் காஸ் பண்ணுது, இன்ஆர்கானிக் காஸ் பண்ணுது, எந்த எந்த இண்டஸ்ட்ரி என்ன என்ன கலக்கறாங்க. அப்ப சாலிட் வேஸ்ட் என்ன, இதோட வாட்டர் பொல்யூஷன் முடிச்சாச்சு சார். அது என்ன சார், தெர்மல் பொல்யூஷன், சூடு ஹீட் தெர்மல். அது எப்படி சார் பொல்யூட் பண்ணும், தெர்மல் பொல்யூஷன் எப்படி பண்ணும்னா, தெர்மல் பொல்யூஷன் ஆஃப் வாட்டர் நடக்கும் எப்போ, இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஹாட் வாட்டரை நிறைய தடவை ரிவர்ஸ்குள்ள டைரக்டா கலந்து விட்டுரும், கூலிங்கே பண்ணாம. உனக்கு இண்டஸ்ட்ரி வாட்டரை ஹீட் பண்ணி தான் யூஸ் பண்ணும் யூஸ்வலா. அப்படி ஹீட் பண்ணி கெமிக்கல் எல்லாம் கலந்து யூஸ் பண்ணும் போது அதை திருப்பி என்ன பண்ணணும், அந்த கெமிக்கலை எடுத்துட்டு கூல் பண்ணி தானே கலக்கணும் ஆத்துல. இவங்க என்ன பண்றாங்க, அப்படியே கலந்துடுறாங்க. அப்ப அந்த ஆத்தோடைய நார்மலான தட்ப வெப்ப நிலை டெம்பரேச்சரே இன்க்ரீஸ் ஆயிருது. சரி சார், நியூக்ளியர் பவர் பிளான்ட் எல்லாம் இருக்குல்ல, ஆமா, அவங்க சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் என்ன சார் வருது, அவங்க சம்பந்தப்பட்ட நியூக்ளியர் பவர் பிளான்டோடைய வேஸ்ட், எதோடைய வேஸ்ட், நியூக்ளியர் அணு உலை, நியூக்ளியர் பவர் பிளான்டோடைய வேஸ்ட் கேன்சர் காஸ் பண்ணுது, பர்த் டிஃபெக்ட் காஸ் பண்ணுது, மிஸ்கேரியேஜஸும் காஸ் பண்ணுது, மிஸ்கேரியேஜஸும் காஸ் பண்ணுது. சரி சார், இப்போ சாயில் அண்ட் வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன் இருக்கு, மண்ணு மாசுபடுது. சரி சார், வாட்டர் பொல்யூஷன் இருக்குது, தண்ணி மாசுபடுது, இது ரெண்டும் க்ளோஸ்லி ரிலேட்டட் தானே. எப்படிடா சொல்ற சார், மண்ணு மாசுபட்டுருச்சு, சாயில் இஸ் கெட்டிங் பொல்யூட்டட், அப்ப நிறைய மழை வருது, மலையில இருக்கிற தண்ணி சாயில்ல இருக்கிற பொல்யூட்டன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் ஆத்துல கலக்குதா, ஆமா இல்ல? சரி சார், ஆத்து ஆறு பொல்யூட் ஆயிருது, அப்ப ஆறுல இருக்கிற பொல்யூட்டன்ஸ் எதுல கலக்குது, மண்ணுல கலந்துகிட்டே வருதா, ஆமாடா. அப்போ சாயில் அண்ட் வாட்டர் பொல்யூஷன் ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட். சாயில் எப்ப வேஸ்ட் ஆயிருது, யூஸ்லெஸ் ஆயிருது, ஏகப்பட்ட தேவையில்லாத வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் சாயில்ல போட்டுக்கிட்டே இருக்கும். என்ன, கிளாஸ், கெமிக்கல்ஸ், பேக்கேஜிங். பேக்கேஜிங்னா நம்ம நிறைய கவர்லாம் பிரிச்சு பிரிச்சு மண்ணிலே தானே போடுறோம், பேக்கேஜிங் கவர்ஸ் எல்லாம், சால்ட்ஸ், கார்பேஜ் இதெல்லாம் போடுறோம். ரெயின் வாட்டர் இஸ் பர்கோலேட்டிங் த சாயில். பர்கோலேட்டிங்னா என்ன சார், பூந்து பூந்து போறது, சின்ன சின்ன ஓட்ட ஓட்டையா இருக்கா மண்ணில், அதுக்குள்ள பூந்து பூந்து போறதுக்கு பேரு பர்கோலேட்டிங்.
அப்போ ரெயின் வாட்டர் இஸ் பர்கோலேட்டிங் த சாயில் அண்ட் கேரியிங் த பொல்யூட்டன்ஸ் கிரவுண்டுக்கு எடுத்துட்டு போயிருது அண்ட் திஸ் இஸ் கண்டாமினேட்டிங் த கிரவுண்ட் வாட்டர். அப்ப நம்ம மண்ணில போடுறது நம்ம போர் போட்டு தண்ணி குடிக்கிறோம் இல்ல அதையே கெடுத்து போடுது, வாட்டர் டேபிள் வரைக்கும் நம்மளுடைய குப்பை போயிருது, கவனமா இரு. சரி சார், இப்ப தெர்மல் பொல்யூஷன், நியூக்ளியர் பவர் பிளான் பொல்யூஷன் பத்தி எல்லாம் படிச்சாச்சு, எனக்கு நாய்ஸ் பொல்யூஷன் பத்தி சுருக்கமா சொல்லுங்க சார். டே, நாய்ஸ் பொல்யூஷன் அதிகப்படியான சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கவே, அதுவே மனசுக்கும் உடலுக்குமே ஒரு டிஸ்டர்பன்ஸ். எப்படி சார், நிறைய இரிட்டேஷன் வரும், கடுப்பு, கோவம் வரும், ஹியரிங் இம்பேர்மெண்ட், கேட்டுக்கிட்டே இருந்தா காது என்ன ஆகும், டமாரமா இரு, டுமிலாயிரும், சரிவா. இன்க்ரீஸ்டு ஹார்ட் ரேட் அண்ட் பிளட் ப்ரெஷர், ஆமாப்பா, பயங்கர சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தா பிபி எச்சா இருக்கும், பிரஷர் ஆட்டோமேட்டிக்கா எச்சாயிருக்கும், ஹார்ட் ரேட் இதயம் அடிக்கிறதும் அதிகமாகும். அதர்ஸ் பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ், உடம்பு இதையும் மீறி பாதிக்கப்படும். சரி சார், அன்வான்ட் சவுண்ட் அப்படிங்கறத ஒரு இரிட்டன்ட் நான் சொல்லாமா, ஒரு இரிட்டேஷன் காஸ் பண்ணக்கூடியதுன்னு சொல்லாமா, சொல்லாண்டா. அப்ப இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ்னா டென்ஷன். ஓகே, எப்படிப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எனக்கு லாட் ஆஃப் நாய்ஸ் செய்யுது சார், வா படிப்படியா பார்க்கலாம். ஜென்ரேட்டர்ஸ், எலக்ட்ரிக் ட்ரில்ஸ், மஷினரி, சாஸ், ஆல் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி, எங்கெங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, லார்ஜ் ஸ்கேல் கன்ஸ்ட்ரக்ஷன், எங்கெங்கெல்லாம் ஹெவி இண்டஸ்ட்ரி ஓடிக்கிட்டு இருக்கோ, அத்தனை இடத்துலயும் நாய்ஸ் பொல்யூஷன் இருக்க தானே செய்யுது. தட் இஸ் பேசிக்கலி நாய்ஸ் பொல்யூஷன். நல்லா கவனி, ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், தெர்மல் பொல்யூஷன், நியூக்ளியர் பவர் வேஸ்ட் பொல்யூஷன் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன், இதெல்லாம் பத்தி நம்ம கவர் பண்ணிட்டோம். ரைட் சார், இத்தனை பிரச்சனையும் சொல்லிட்டீங்க, ஓ மை காட், இப்ப நான் இதை எப்படி சால்வ் பண்ண போறேன், வாடா. How are we going to control environmental pollution? Environmental pollution எப்படி நம்ம control பண்ண போறோம்னு படிக்கிறோம். ஒரு லிட்டர் வாட்டர் இருக்கு இல்லையா, வேஸ்ட் வாட்டர், எவ்வளவு, ஒரு லிட்டர் வேஸ்ட் வாட்டர் எத்தனை லிட்டர் ஃப்ரெஷ் வாட்டர் பொல்யூட் பண்ணுது, 8 லிட்டர் ஃப்ரெஷ் வாட்டர் பொல்யூட் பண்ணுது. எப்படி எப்படி எப்படி, ஒரு லிட்டர் வேஸ்ட் வாட்டர் 8 லிட்டர் ஃப்ரெஷ் வாட்டர் பொல்யூட் பண்ணிருது. ஐயோ இப்படி நடக்குதே, இதை தவிர்க்கணுமே, இதை கம்மி பண்ணணுமே, என்ன சார் பண்ண போறீங்க? We are going to do 3 things. 3 step-ல water pollution-ஐ கம்மி பண்ண போறோம். எப்படி எப்படி எப்படி, manufacturing industries பண்ற water pollution-ஐ 3 step-ல கட்டுப்படுத்தலாம். First, processing water use-ஐ கம்மி பண்றது. இண்டஸ்ட்ரியில ப்ராசஸ் பண்றீங்க, அதுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த தண்ணியவே கம்மி பண்றது, கம்மியான தண்ணியில அதிகமான அவுட்புட் எடுக்க ட்ரை பண்றது, ப்ராசஸிங்க்கு தேவையான வாட்டர் யூஸையே கம்மி பண்றது, ரெடியூசிங் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூஸ்டு ஃபார் ப்ராசஸிங் இன் த இண்டஸ்ட்ரி. சரி சார், எப்படி சார் பண்ண போறீங்க? ரீயூசிங் அண்ட் ரீசைக்ளிங் வாட்டர் இன் 2 or more ஸ்டேஜஸ். நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு இண்டஸ்ட்ரியில, ஒவ்வொரு ஸ்டேஜா நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம். மொதல் ஸ்டேஜ்ல யூஸ் பண்ண வாட்டரையே ரீசைக்கிள் பண்ணி ரெண்டாவது ஸ்டேஜ்ல யூஸ் பண்ணு, ரெண்டாவது ஸ்டேஜ்ல யூஸ் பண்ண வாட்டரை ரீசைக்கிள் பண்ணி மூணாவது ஸ்டேஜ்ல யூஸ் பண்ணு. இப்ப என்ன ஆகுது, அதே வாட்டரை திருப்பி திருப்பி யூஸ் பண்றதுனால யூ ஆர் ரெடியூசிங் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூஸ்டு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி சார், வாட் அபவுட் தி செகண்ட் பாயிண்ட், வெரி சிம்பிள், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். மழை பெய்யுது இல்லையா, அப்ப அதை அறுவடை பண்ணி, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் தண்ணிய சேமி. ரைட் சார், வாட் இஸ் த லாஸ்ட் திங், ட்ரீட்டிங் ஆஃப் வாட்டர் எஃப்ளூயன்ஸ், வாட்டர் அண்ட் எஃப்ளூயன்ஸ், தண்ணியில எப்படி இருந்தாலும் கொஞ்சோண்டு கெமிக்கல் கலந்துரும், அந்த கெமிக்கலை ட்ரீட் பண்ணி நம்ம அந்த தண்ணிய மண்ணுக்கோ ரிவருக்கோ ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு பாதிப்பு இல்லாத சுத்தமான தண்ணிய மாத்து. அதை எப்படி பண்ண போறோம், we are going to do it in 3 steps. எத்தனை ஸ்டெப்ஸ், 3 ஸ்டெப்ஸ். இது எப்படி சொல்லானா, பிரைமரி ஸ்டெப், செகண்டரி ஸ்டெப், டெர்ஷரி ஸ்டெப். இது எப்படி சொல்லானா, பிரைமரி ஸ்டெப், செகண்டரி ஸ்டெப், டெர்ஷரி ஸ்டெப். பிரைமரி ஸ்டெப்ல என்ன சார், மொதல் ஸ்டெப்ல நீ என்ன பண்ண, யூ டூ மெக்கானிக்கல் ப்ராசஸஸ். மெக்கானிக்கல் மீன்ஸ்ல சார், மெக்கானிக்கல்னா பிசிக்கல் ப்ராசஸஸ், சல்லடை போட்டு எடு, ஸ்கிரீனிங் பண்ணு, கிரைண்டிங் பண்ணு, செடிமெண்டேஷன், அழுக்கையெல்லாம் அப்படியே தங்க விடு. செடிமெண்டேஷன்னா என்ன, நம்ம 7th 8th படிச்சிட்டோமாப்பா செடிமெண்டேஷனு. செடிமெண்டேஷன் அப்படின்னா அழுக்கு அப்படியே நீ நிக்க விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும், அப்படியே கீழே இறங்கி தங்கிரும். இதெல்லாம் எங்க வரும், பிரைமரி ப்ராசஸஸ்ல வரும். செகண்டரியில என்ன, பயாலஜிக்கல் ப்ராசஸஸ். சார் பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னா என்ன சார், பயாலஜினா நிறைய தடவை சில பாக்டீரியாஸ் எல்லாம் நம்ம தண்ணியில கலந்தா, தண்ணியில கலந்துட்டோம்னு வெய்ய, அந்த பாக்டீரியாஸ் வேஸ்ட் மெட்டீரியல டைஜஸ்ட் பண்ணிடும். அந்த பாக்டீரியாஸ் என்ன பண்ணும், வேஸ்ட் மெட்டீரியல் டைஜஸ்ட் பண்ணிடும். அதெல்லாம் பயாலஜிக்கல் ப்ராசஸ் செகண்டரி. டெர்ஷரியில பயாலஜிக்கல், கெமிக்கல், பிசிக்கல் எல்லா ப்ராசஸையும்
தெரி மாசா விட்டு சுத்தம் பண்ணிரு தண்ணிய. இந்த மாதிரி தான் எதை ட்ரீட் பண்ணணும், வாட்டரையும் எஃப்ளூயன்ஸையும் ரிவர்ல ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ட்ரீட் பண்ணணும். சரி சார், இப்ப இந்த மூணு ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணா இண்டஸ்ட்ரி ரிலீஸ் பண்ற வாட்டரை ஓரளவுக்கு சுத்தம் பண்ணிடலாம். ஆமாடா. இப்போ அடுத்த கேள்வி என்கிட்ட ஒண்ணு இருக்கு, என்னடா இப்போ நம்ம நிறைய தண்ணியை ஓவர் டிரா பண்றோம் இல்ல, இண்டஸ்ட்ரீஸ் போர் போட்டு தேர் ஓவர் டிராயிங் வாட்டர், தண்ணி அதிகமா எடுக்கிறாங்க, வாட்டர் டேபிள் கம்மியாகுது, அதை எப்படி சார் நீங்க கட்டுப்படுத்துவீங்க? ரெகுலேட் தெம் லீகலி, சட்டம் வைக்க இவ்வளவுதான் தண்ணி எடுக்கணும் இந்த டைம் பீரியடுக்குள்ளன்னு ரெகுலேட் தெம் லீகலி, சட்டம் வச்சு சரி செய்ய, சட்டம் வச்சு சரி செய்ய. சரி ரைட். பார்ட்டிகுலேட் மேட்டர் இந்த ஏர் இருக்கு சார், ஏர்ல எல்லாம் புகை புகையா வருது சார், இதை எப்படி சார் ரெகுலேட் பண்றது? அவங்க சிம்னில ஸ்மோக் ஸ்டாக்ஸ் வைக்கிறாங்களா, சிம்னிஸ் எல்லாம் வைக்கிறாங்களா, அதுக்கு பேர் என்ன? ஸ்மோக் ஸ்டாக். டே, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில இருக்கிற சிம்னிஸுக்கு பேர் என்ன? ஸ்மோக் ஸ்டாக்ஸ். அந்த ஸ்மோக் ஸ்டாக்ஸ்ல என்னென்னலாம் மாட்டலாம்? ஃபேப்ரிக் ஃபில்டர்ஸ், ஃபேப்ரிக் ஃபில்டர்ஸ்னா துணியெல்லாம் வச்சு ஃபில்டர் போடு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரெசிபிடேட்டர்ஸ், டஸ்ட்ல நிறைய தடவை சார்ஜஸ் இருக்கும், பிளஸ் அண்ட் மைனஸ் சார்ஜஸ் இருக்கும், அதை வச்சு செப்பரேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரெசிபிடேட்டர்ஸ் போடு, ஸ்க்ரப், ஸ்க்ரப்னா என்ன, அப்படியே தொடச்சு அழுக்க எடுக்கக்கூடிய சிஸ்டம் போடு, இனர்ஷியல் செப்பரேட்டர்ஸ். சார் இனர்ஷியல் செப்பரேட்டர்ஸ்னா இனர்ஷியானா என்ன? இப்போ வேகமாக ஓடி போய் சக்குன்னு நிக்கிற, நிக்க முடியுதா? லேசா முன்னாடி இருக்குதுல்ல, அதுக்கு பேரு இனர்ஷியா. வேகமா ஓடி போய் சக்குன்னு நிக்கிற, அப்ப நிக்க முடியுதா? லேசா முன்னாடி இருக்குதுல, அதுக்கு பேரு இனர்ஷியா. அப்ப டஸ்டுக்குமே இந்த இனர்ஷியா இருக்குடா. இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டஸ்ட காத்துல இருந்து எடுத்துடலாம், தோஸ் ஆர் கால்ட் அஸ் இனர்ஷியல் செப்பரேட்டர்ஸ். அப்ப சிம்னில என்னென்னலாம் வைக்கணும்ங்கறாங்க, சிம்னில ஸ்மோக் ஸ்டாக்ஸ், சிம்னில எழுதி வைக்காத, இண்டஸ்ட்ரியில சிம்னில சொல்லக்கூடாது, ஸ்மோக் ஸ்டாக்ஸ். அப்போ ஸ்மோக் ஸ்டாக்ஸ் என்னென்னலாம் போடலாம், ஃபேப்ரிக் ஃபில்டர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரெசிபிடேட்டர்ஸ், ஸ்க்ரப்பர்ஸ், இனர்ஷியல் செப்பரேட்டர்ஸ். சரி சார், இப்போ ஸ்மோக் எல்லாம் என்ன ஆயிருது, ரெடியூஸ் ஆயிருது சார். எப்படி நான் ஸ்மோக் ரெடியூஸ் பண்ணுவேன் சார்? கோலை எரிச்சா தானே சார் ஸ்மோக் வருது, ஃப்ளை ஆஷ் வருது. ஆமாடா, அதுக்கு பதிலா ஆயிலையும் கேஸையும் எரிங்க சார். கோலை எரிச்சு எரிச்சு எரிச்சா ஃப்ளை ஆஷ் வருது, கோலை எரிச்சா ஃப்ளை ஆஷ் வருது, அதுக்கு பதிலா எதை எரிக்க போறோம்? ஆயிலையும் கேஸையும். அப்போ ஸ்மோக் கம்மியா வரும் சார். ஃப்ளை ஆஷ்னா, ஃப்ளை ஆஷ்னா கொஞ்ச நேரம் முன்னாடி தானே சொன்னேன், ரொம்ப சாம்பல், பறக்கக்கூடிய சாம்பல். சரி, அடுத்து மெஷினரிஸ ரீடிசைன் பண்ணு, மெஷின்ஸ புதுசு புதுசா மாத்து, எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணு. அப்ப எனர்ஜி எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா நாய்ஸ் கம்மியாகும், கரெக்டா இல்லையா? பெட்டரான மெஷின்ஸ், டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இரு. சரி சார், எல்லாத்துக்கும் தா, இதெல்லாம் பண்ணி என்ன பண்ணலாம், டீக்ரேடேஷன் பண்ணலாம், என்விரான்மெண்ட் பொல்யூஷன் டீக்ரேட் ஆகிறத கட்டுப்படுத்தலாம், என்ன பண்ணலாம், கட்டுப்படுத்தலாம். சரி சார், அடுத்தது எதை சார் படிக்க போறோம்? We are going to do a case study. What are the different types of pollution? பார்த்தாச்சு. Pollution எப்படி கட்டுப்படுத்துறது பார்த்தாச்சு. இங்க NTPC, NTPC னா National Thermal Power Corporation, எப்படி பொல்யூஷனை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்க நிறைய விஷயம் செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் NTPC னா என்ன? நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் இஸ் த மேஜர் பவர் ப்ரொடியூசிங் கார்பரேஷன் இன் இந்தியா. இந்தியாவில் அதிகப்படியாக பவர், பவர்னா என்ன, எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது அவங்க தான். அவங்க கிட்ட என்ன இருக்கு, ISO சர்டிஃபிகேஷன் சார். ISO னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்கனைசேஷன்ரா. அவங்க ஒரு சர்டிஃபிகேஷன் தராங்க, என்ன, EMS, Environment Management System. அதுக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா 14001. EMS, Environmental Management System. அதுக்கு நம்பர் என்ன, 14001. சரி ரைட்டு, இதுதான் யாருக்கு தர சர்டிபிகேஷன், NTPC க்கு ISO தர சர்டிபிகேஷன். சார் இவங்க என்னவெல்லாம் பண்ணி இந்த சர்டிபிகேஷனை வாங்கினாங்க? They have a proactive approach for preserving natural environmental resources. அதாவது ப்ரோஆக்டிவ் அப்ரோச்னா, ஒரு விஷயம் கெட்டு போறதுக்கு முன்னாடியே அதை காப்பாத்துறதுக்கு பேர் ப்ரோஆக்டிவ் அப்ரோச். ஆக்டிவா இருக்கிறதுன்னு வச்சுக்கோவேன், சொன்ன விஷயத்த செய்யறது. ப்ரோஆக்டிவ் வச்சுக்கோ, சொன்ன விஷயத்த மீறி செய்யறது. எள்ளுனா எண்ணெயா இருக்கிறது, எள்ளுனா எண்ணெயா இருக்கிறது. சரி வா, இப்போ அஞ்சு ஸ்டெப் பண்றாங்க NTPC. எத்தனை ஸ்டெப் பண்றாங்க? ABCDE அஞ்சு ஸ்டெப் பண்ணி என்விரான்மெண்டல் கெடக்கூடாது. எப்ப கெடக்கூடாது? அவங்க புதுசு புதுசா
பவர் கிரிட் போடும்போது பவர் தானே தராங்க, அதுக்கு ஃபேக்டரிஸ் கட்டணும், பவர் பிளான்ஸ் கட்டணும், அதெல்லாம் பண்ணும்போது என்விரான்மெண்ட் கெடாமர்களுக்கு அஞ்சு வழிமுறைகள், அஞ்சு ஸ்டெப் சொல்றாங்க. அதுமே சார் அஞ்சு ஸ்டெப் வாடாக நான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏ, எக்யூப்மெண்ட் ஆப்டிமைசேஷன். இங்கேயே சொன்னோமா, எக்யூப்மெண்ட் பெஸ்டா வச்சுக்கிறாங்க, லேட்டஸ்ட் டெக்னிக் அப்கிரேடட் எக்யூப்மெண்ட் வச்சுக்கிட்டே இருக்காங்க, ஆப்டிமமா அதிகப்படியா பெஸ்ட் அவுட்புட் எடுக்கிறாங்க. வேற என்ன சார், தேர் மினிமைசிங் வேஸ்ட் ஜென்ரேஷன். சார் பவர் பண்றாங்க, அப்ப கோல் யூஸ் பண்றாங்க, அப்ப வேஸ்ட் ஜென்ரேஷனை கம்மி பண்ணணும்னா என்ன சார் எழுதுவ, ஃப்ளை ஆஷ் ஜெனரேஷனை கம்மி பண்றாங்க, மினிமைசிங் வேஸ்ட் ஜென்ரேஷன். ஃப்ளை ஆஷ் வெளியில வருதா, அதை ஏதாவது ஒரு வகையில யூஸ் பண்றாங்க. சரி அடுத்தது, அப்ப மினிமைசிங் வேஸ்ட் ஜென்ரேஷன், வர்ற வேஸ்ட்டை கம்மி பண்றாங்க. கிரீன் பெல்ட்ஸ், நிறைய மரம் நடுறாங்க, அஃபாரஸ்டேஷன் பண்றாங்க, ஈக்கோலாஜிக்கல் பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்காக, என்விரான்மெண்டல் பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்காக. ரைட் சார், என்விரான்மெண்டல் பொல்யூஷனை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எப்படி, ரீசைக்ளிங் பண்றாங்க, வாட்டரை வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்றாங்க, ரீசைக்ளிங்கும் பண்ணிடுறாங்க, வாட்டரை வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் இல்லாம தே ஆர் டூயிங் ஈக்கலாஜிக்கல் மானிட்டரிங். அப்ப என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு மானிட்டர் பண்றாங்க, ரிவ்யூ பண்றாங்க, ஆன்லைன் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வச்சு அவங்க எல்லா பிளான்ஸ்லயும் எப்படி என்விரான்மெண்ட்டும் ஈக்காலஜியும் இருக்குன்னு கணக்கு பண்றாங்க. இத்தனை விஷயமும் NTPC நேஷனல் தெர்மல் பவர் கோஆபரேஷன் பண்ணுது. ரைட் சார், ஒரு தடவை பாயிண்ட் மட்டும் ஃபாஸ்டா சொல்லுங்க சார் பாப்போம். எக்யூப்மெண்ட் ஆப்டிமமா யூட்டிலைஸ் பண்றாங்க, லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ் வித் அப்கிரேடட் எக்யூப்மெண்ட், மினிமம் வேஸ்ட் ஜெனரேஷன், கிரீன் பெல்ட்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் ஃபார் ஈக்கலாஜிக்கல் பேலன்ஸ் அண்ட் அஃபாரஸ்டேஷன், ரெடியூசிங் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இஸ் டன் பை லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரீசைக்ளிங். லாஸ்ட் பாயிண்ட், எக்கலாஜிக்கல் மானிட்டரிங் ரிவ்யூஸ் அண்ட் ஆன்லைன் டேட்டா பேஸ் இஸ் ப்ரொவைடட் ஃபார் த யூட்டிலைசேஷன் ஆஃப் ஆல் த யூனிட்ஸ் ஆஃப் NTPC, ஆல் த யூனிட்ஸ் ஆஃப் NTPC. Yes, and that is the end of this long lecture. இந்த லெக்சர் கொஞ்சம் பெருசா போயிடுச்சுன்னு தெரியும், பட் ஐ டிட் நாட் வாண்ட் டு ஸ்கிப் எனி பாயிண்ட்ஸ். ஏன் சார், அடிக்கடி இந்த கொஸ்டின் போர்டில் கேட்குறாங்க. எந்த கொஸ்டின் சார், இந்த பர்டிகுலர் சாப்டர் நான் எப்படி சார் படிக்கிறது, இதுக்கு நீ எப்படி இம்பார்ட்டன்ஸ் தருவேன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஹவ் ஆர் இண்டஸ்ட்ரீஸ் பொல்யூட்டிங் த என்விரான்மெண்ட், ஏ 4-star கொஸ்டின். இந்த நாளையும் கிறிஸ்பா சின்னது பண்ணி எழுது. நான் நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்கேன். நீ ஏர் பொல்யூஷன் போட்டு ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட், வாட்டர் பொல்யூஷன் பை இண்டஸ்ட்ரீஸ் போட்டு ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட், தெர்மல் பொல்யூஷன் பை இண்டஸ்ட்ரீஸ் போட்டு ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் போட்டா போதும். சரி சார், அடுத்தது இந்த கொஸ்டின் படிச்சுட்டேன். இதன் என்ன ஸ்டார் கொஸ்டின் சார், 4-star கொஸ்டின். வாட் ஆர் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன் காஸ்ட் பை த இண்டஸ்ட்ரீஸ். அடுத்தது கொஸ்டின் என்ன சார், How are industries controlling water pollution? 3-mark question, 5-star question, இந்த 3 point. How are industries controlling water pollution? Last, this is a 4-star question. இது என்ன சார், NTPC question. இது எப்படி சார் கேட்பாங்க, How is NTPC helping in controlling environmental pollution? அப்ப NTPC மொத்தமா எழுதுவே, NTPC மொத்தமா எழுதுவே. அப்ப இந்த டாபிக் எப்படி படிப்பே, இது மொத்தமா சேர்ந்து ஒரு 3-mark 4-mark லெவலுக்கு படிச்சுக்குவே. இதுல இந்த வாட்டரை எப்படி வந்து பொல்யூஷன்ல இருந்து தவிர்க்கிறாங்க அப்படின்னு தெளிவா படிச்சுக்குவேன். NTPC-ஐ தரவு பண்ணிடுவேன், NTPC-ஐ தரவு பண்ணிடுவேன். ஓகேடா தங்கம், ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் லெக்சர். இஃப் யூ லைக் அவர் லெக்சர்ஸ், கிளிக் த பெல் ஐக்கானு, லைக் போடு, சப்ஸ்கிரைப் பண்ணு, ஸ்ப்ரெட் த வேர்ட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணு. ரைட்ரா, ஐ ஆம் ஹேவிங் சோ மச் ஃபன் டீச்சிங் டு யூ கைஸ். சியர்ஸ் அண்ட் தேங்க்யூடா தங்கம். சி யூ கைஸ் இந்த நெக்ஸ்ட் லெக்சர். சியர்ஸ் அண்ட் தேங்க்யூ. சி யூ கைஸ் இந்த next lecture.